ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எக் சில்லி பார்க்க போறேங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். முட்டை வேக வச்சு இது மாதிரி வந்து ரிங்காக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் கருவை எடுத்துட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு வச்சுருக்காங்க. இங்கே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, அரிசி மாவு வந்து 1.5 ஸ்பூனுங்க. நீங்கள் கடலை மாவு இருந்தால் கடலை மாவு சேர்த்துக்குங்க. நான் வந்து அரிசி மாவு போடுறேன். இங்கே வந்து ஒரு முட்டை வச்சுருக்காங்க. இந்த முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்தலாம். அரிசி மாவு 2 ஸ்பூனு, இதில் வந்து பாதி போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூனுங்க, அது ஃபுல்லாகவே போட்டுடலாம். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கலக்கிக்கலாம், நல்லா கையில் கலக்கிக்கலாம், ஒட்டுது. நான் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம், அரிசி மாவு இருக்கிறதையும். உங்களுக்கு வந்து எத்தனை முட்டை நீங்கள் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 6 முட்டை 7 முட்டைனா 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கங்க. வெறும் முட்டையை மாவு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அளவு நல்லா ஊற வச்சு எடுத்துடலாங்க. நான் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் எடுக்கிறனா எடுத்துக்கங்க. நான் வந்து எல்லாமே போட்டு இதை இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதிகமாக மாவு போடக்கூடாது, இல்லைன்னா பஜ்ஜி மாதிரி போயிடும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குங்க, எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ ரெண்டா பக்கம் நம்ம கிளறி உள்ளாங்க. நல்லா முட்டை வந்து வெடிக்குங்க. நம்ம தள்ளி நிற்கணும், கம்மியாக வைக்கணும். எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ தட்டில் வந்து வச்சிடலாம். அதே மாதிரி மித்ததெல்லாம் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க. எக்கு சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக வெங்காயமெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்கு மேலே வந்து மிளகுத்தூள், சீரகத்தூள் இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகுத்தூளையும் சீரகத்தூளையும் இதில் அப்படியே தூவிட்டோமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தூவிடலாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஒரே விதமாக நம்ம ஆம்லெட் போட்டோ இல்லை வறுத்து கொடுத்தோ சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி புது வகையாக முட்டையை வச்சு நம்ம வந்து சில்லி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது கெஸ்ட்டு வந்தால் ஒரே மாதிரி நம்ம ஆம்லெட் போடாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.